கோயம்பேட்டில் திருநங்கை உட்பட 4 பேரை கத்தியால் வெட்டி பணம் பறித்த சம்பவத்தில் 6 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. நள்ளிரவில் கத்தியுடன் கதகளியாடிய கும்பலுக்கு போலீசார் கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன? சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ஜனனி என்கின்ற அஜித். திருநங்கையான இவர் 2 தினங்களுக்கு முன் இரவு கோயம்பேடு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மர்ம கும்பல் ஒன்று கத்தியுடன் சுற்றி வளைத்தவரிடமிருந்து பணத்தை கேட்டு மிரட்டியுள்ளனர். ஆனால் ஜனனி பணத்தை கொடுக்க முன்வராததால் கையில் கத்தியால் வெட்டி காயப்படுத்திவிட்டு பணத்தை பறித்துச் சென்றது அந்த வெறிபிடித்த கும்பல். அதோடு நிறுத்தாத அந்த கும்பல் வழியாக வந்த ஆட்டோ ஒன்றை முடக்கி அதன் கண்ணாடியை சில்லு சில்லாக உடைத்து சிதறடித்தனர். ஆட்டோ டிரைவரை மிரட்டி அவர் காலை முதல் சிறுக சிறுக சம்பாதித்து வைத்திருந்த பணத்தையும் பறித்து கொண்டனர். அப்படியாக கோயம்பேடு மார்க்கெட் படியாக வந்த அந்த கும்பல் அங்கிருந்த காவலாளி ஒருவரையும் கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்துள்ளனர். நகரத்தின் மையப்பகுதியில் இந்த வெறிபிடித்த கொள்ளையர்கள் ஆடிய ஆட்டம் குறித்து கோயம்பேடு போலீசாருக்கு புகார் வந்தது. இந்த சம்பவத்தை சீரியஸாக எடுத்துக்கொண்ட போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் குற்றவாளிகளின் அடையாளம் தெரிய வந்தது. நற்குன்றத்தைச் சேர்ந்த விக்கி என்கின்ற மாடா விக்கி, ஆகாஷ் என்கின்ற கருவாடு ஆகாஷ், மணிகண்டன், சூர்யா என்கின்ற தளபதி சூர்யா, தமிழரசன் மற்றும் கிஷோர் உள்ளிட்ட 6 பேரை அடக்கி பிடித்தனர். இதில் ஆகாஷ், விக்கி ஆகிய இருவரும் போலீசார் பிடியில் இருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது தவறி விழுந்து இருவருக்கும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. விசாரணையில் விக்கி ஏற்கனவே ஒரு சிறை பறவை என்பது தெரிய வந்தது. சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு அடிக்கடி தகராறு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இரவு நேரங்களில் கூட்டாளிகளோடு சேர்ந்து கத்தி முனையில் வழிப்பறி செய்வது இவரது ஸ்டைல். தற்போது தொடர் வழிப்பறி சம்பவத்தில் கைதாகி கூட்டாளிகளோடு சிறைக்கு சென்றுள்ளார். இவர்கள் வேறு யாரிடமெல்லாம் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.